ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. லைக் திஸ் நீட் 2024 வாஸ் ஜஸ்ட் ட்ரை. நீட் வந்து நான் லாஸ்ட் மினிட்ல தான் மேம் ப்ரிப்பேர் பண்ணேன் இந்த இயர். நீட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. நீட் 1 month கிராஷ் போயிட்டுருந்தேன். கிராஷ் போயிட்டுருக்கும்போது அங்கே படிக்கிறது புரியாது. அப்போது வீட்டில் வந்துட்டு யூடியூப் சேனல் பார்ப்பேன். யூடியூப் சேனல் பார்க்குறப்போ அது சைலத்தில் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து நீட் சும்மா போகலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் இருக்கும்போது கொஞ்சோண்டு ஸ்கூல்லேயும் பார்க்கலான்ட்டு பார்க்கும்போது பயாலஜி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சோண்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால நான் பயாலஜி பார்க்க ஆரம்பித்தேன். மைண்ட் மேப்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸாம் அப்போது எனக்கு. நான் இங்கே வந்து கிளாஸ் வந்திருக்கப்போ வந்து எனக்கு வந்து லெசன் நடத்துனாங்க. 7 days கிளாஸில் லெசன் நடத்துனாங்க. முக்கியமான விஷயம் அதுலேருந்து வந்திருந்தது. அதை வேறு அட்டென்ட் பண்ணி கரெக்டாக வேறு எழுதியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் கோர்ஸ் வந்து இந்த 5 hours வந்து ஃபுல் போர்ஷன் முடிப்பாங்கள்ல, அதை வச்சு தான் நான் சும்மா போட்டேன். அண்ட் பயாலஜி நான் நல்லா எழுதியிருந்தேன். நார்மல் கிளாஸஸை விட எல்எம்ஆர்பி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். 2 days ஆஃப்டர் 2 days we will be having leave and after that we will be having exam. That will be very useful. Ma'am, it was more animated than other books ma'am. Okay. Even as compared to other coaching centers books. So it was like easy to understand by using images rather than text. And last ஒரு mock exam நான் எழுதவே மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அட்டென்ட் பண்ணேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் அதுலேருந்து ஒரு 3 questions ஐ கெஸ் பயாலஜியில் வந்திருந்தது. அது நான் கரெக்டாக அட்டென்ட் பண்ணிட்டேன். நான் 1 month வந்து நான் இது செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நான் லேக் பண்ணது வந்து மாக் டெஸ்ட் தான். நான் மாக் டெஸ்ட் பண்ணாமல் நேராக போய் நீட் எழுதின உடனே ஒரு மாதிரி இருந்துச்சு. இன் திஸ் கேஸ் ஜைலம் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டெய்லியும் டெஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரது இருக்குது. இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். கொஞ்சம் ஒரு புஷ் இருந்துச்சுன்னா ஐ கேன் டெஃபினெட்லி கெட் இட்னு. ஸோ